நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகிவிட்ட நிலையில் கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் திணறி வருகின்றன. பாஜகவுடன் உறவை முறித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மெகா கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் இறங்கியது. இதற்காக பாமக மற்றும் தேமுதிகவுடன் அக்கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது. இதேபோல் வலுவான கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாஜகவும் இந்த இரண்டு கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க காய் நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை வழங்க அதிமுக முன் வராததால் பாஜக பக்கம் செல்ல பாமக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் தங்களுக்கு 10 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட், ஒன்றிய அமைச்சர் பதவி ஒதுக்க வேண்டும் என்று பாமக தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் 8 மக்களவை தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பாமகவும் சம்மதம் தெரிவித்துள்ளதால் இன்றைய தினமே பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவுடன் கூட்டணியை இறுதி செய்த பின்னர் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் பாஜக தயாராகி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.